ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து சித்திரை முதல் நாள். சித்திரை முதல் நாள் வந்து நம்ம தமிழ் வருட பிறப்பா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இங்கிலீஷ் கேலண்டர் படி நம்ம எப்படி நியூ இயர் வந்து ஜான்வரி ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி வந்து தமிழ் கேலண்டர் படி இன்னைக்கு சித்திரை முதல் நாள் நம்ம தமிழ் வருட பிறப்ப நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இதை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படின்னாக்கா, இன்னைக்கு சித்திரை முதல் நாள்னாக்கா இதுக்கு முந்தின நாள் நேத்தே வந்து நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடணும். என்னன்னாக்கா, நம்ம பெட்ரூம்ல நம்ம சில ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். என்னன்னாக்கா, நம்ம சித்திரை முதல் நாள் அன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே இதை பார்த்துட்டு தான் நம்ம எந்திரிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பூலத்துல வெத்தலை பாக்கு பிளஸ் லெமன் கண்டிப்பா, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் முக்கனிகள், மா பலா வாழை, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இதுகளை மெயினா வந்து லெமன். ஸோ லெமன் கண்டிப்பா வைக்கணும். அது போக அரிசி பருப்பு என்ன நம்ம சமையலுக்கு முக்கியமா என்ன தேவை, நம்ம எது இருந்தா கண்டிப்பா வந்து குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கறனால அரிசி பருப்பு இருந்தா நம்ம சமைச்சிடலாம். ஸோ அது மெயினா கண்டிப்பா வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, பச்சடின்னு செய்வோம். ஸோ அந்த பச்சடியில என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா சுவையும் கலந்துருக்கும். நம்ம வாழ்க்கையில வந்து சந்தோஷம், துக்கம், சங்கடம், அதுக்கப்புறம் இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாமே கலந்த மாதிரி இனிப்பு. அதுக்கப்புறம் தாம்பூலத்துல ரூபாய் நோட்டுகள், ரூபாய் நோட்டுகள், அப்புறம் காயின்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கா 1 ரூபி காயின் அந்த மாதிரி வைக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பேங்க்ல போய் புது நோட்டை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ இந்த டைம்ல நம்மளுக்கு அது முடியாதுங்கிறனால, பேங்க்ல லீவுங்கிறனால, ஸோ உங்ககிட்ட புது பணம் இல்லைன்னா நீங்க உங்ககிட்ட இருக்கிற 500 ரூபாய் நோட்டோ இல்லை 100 ரூபாய் நோட்டோ எவ்வளவு கட்டினாலும் நீங்க வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜுவல்ஸ், உங்ககிட்ட வீட்டுல இருக்கிற ஜுவல்ஸ் ஏதாவது ஒண்ணு எடுத்து நீங்க அந்த தாம்பூலத்துல வச்சுட்டு, இது எல்லாமே வந்து நீங்க ஒரு டேபிள் மேல வச்சுட்டு, ஒரு விளக்கு முன்னாடி வச்சுட்டு, அதுக்கு நேரா பாத்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்ல வந்து ஒரு கண்ணாடி வைக்கணும். ஸோ கண்ணாடியில பார்க்கும் போது இது எல்லாமே நம்ம தாம்பூலத்துல வச்சிருக்கிறது எல்லாமே இந்த கண்ணாடியில தெரியற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நீங்க பெட்ரூம்ல வைக்கணும். நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது எங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களோ ஸோ அந்த இடத்துல வைக்கணும். தூங்கி எந்திரிக்கும் போது அதுலதான் நீங்க வந்து முழிக்கணும். கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த கண்ணாடியில தான் முழிக்கணும். ஸோ அந்த கண்ணாடியில பார்க்கும்போது எல்லாமே அந்த பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் வந்து பழ வகைகள், என்னென்ன பழம் வேணாலும் நீங்க எக்ஸ்ட்ரா கூட நீங்க வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அதுக்கப்புறம் ரூபாய் நோட்டுகள், நகைகள், இதெல்லாமே அந்த விளக்கோட ஒளியில நீங்க பார்க்கும்போது மனசுக்கு ஒரு அமைதியான நிலை, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இது பார்த்துட்டே எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கிட்ட, நம்ம பெரியவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் கண்டிப்பா அவங்க ஆசீர்வாதம் பண்ணி நம்ம கிட்ட ரூபீஸ் தருவாங்க. ஸோ அந்த ருபீஸை வந்து உங்களோட சேவிங்ஸ் பேங்க்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து வருஷம் வருஷம் வந்து நீடிக்கணும், நிறைய சேரணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க எல்லா குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஸோ இன்னைக்கு வந்து 144 ரூல்ஸ் போட்டிருக்கறதுனால, ஸோ வெளியே போய் க்ரௌடு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறனால நான் வீட்டில் இருக்கிற மாதிரி, வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதை வச்சு செலிப்ரேட் பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு மெயினாக வந்து மாங்காய் பச்சடி செய்வோம். ஸோ மாங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சுவையும் கலந்துருக்கும் அதில். மாம்பழம், மாங்காயில் பார்த்தீங்கன்னாக்கா புளிப்பு, அதுக்கப்புறம் வெள்ளத்தில் வந்து இனிப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம், மிளகாய் பொடியில்னா வரமிளகாய் அந்த மாதிரி காரம் சேர்த்திருப்போம். அதுக்கப்புறம் கசப்புக்காக வேப்பம் பூ, அது ஸ்பெஷல். ஸோ அது சேர்த்திருப்போம். இது எல்லா சுவையும் கலந்த மாதிரி சேர்ந்து செய்யறத அந்த மாங்காய் பச்சடி. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இன்னைக்கு. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஸோ இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக மாங்காய், அப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வரமிளகாய், வேப்பம்பூ. ஸோ இதுதான் மெயினான இன்கிரீடியன்ட். இதை வந்து இந்த மாதிரி துருவிட்டு, அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சிடணும். ஸோ இந்த மாங்காய் வந்து வேகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு பாகு காய்ச்சிடலாம். வெள்ளத்தை இந்த அளவுக்கு எடுத்துட்டு
அதில் கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி, ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வடிகட்டணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கரைஞ்சோடனே எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணணும். பாருங்க இந்த அளவுக்கு மாங்காய் வெந்துருச்சு. எனக்கு பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஆக்சுவலி இது தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சோண்டு உங்கள் காரத்துக்கேற்ப கொஞ்சோண்டு மிளகாய் பொடி. பாருங்க பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ நல்லா வடிகட்டி அந்த மேங்காய் பல்பில் ஊற்றிக்கணும். ஸோ இப்போது சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. ஸோ இப்போ தாளிக்கும் போது இந்த வேப்பம்பூவை சேர்த்துறது தான் தமிழ் நியூ இயருக்கு விசேஷம். இப்போ தாளிக்க எண்ணெய் ஊற்றிடுறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, நம்ம ஆல்ரெடி மிளகா பொடி போட்டிருக்கறனால இதில் மிளகா சேர்த்த வேண்டாம். இல்லைனாக்கா அதில் சேர்த்துலின்னா இதில் வந்து வர மிளகா நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சோடனே இந்த வேப்பம்பூவை கழுவி வச்சுருக்கோம், ஸோ அதை போட்டுக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் கலந்து பண்ணிட்டான். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்கும், மாங்காவோட புளிப்பு, வெள்ளத்தோட இனிப்பு, வேப்பம்பூவோட கசப்பு. ஸோ இது மூணும் கலந்த கலவை தான் இன்னைக்கு தமிழ் நோயருக்கு ஸ்பெஷல். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின மாங்காய் பச்சடி உங்களுக்கு எல்லாத்துமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருட பிறப்பை வந்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நீ வரப்போகிற எல்லா நாட்களும் நிம்மதியாக ஆனந்தமாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் போடுங்க. வேறு ஏதாவது நான் வீடியோஸ் பண்ணாலும் சொல்லுங்கள், சமையலை பற்றினாலும் சரி இல்லை பியூட்டி டிப்ஸ்னாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.